அன்பார்ந்த நேயர்களே, யாரேவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு விசேஷமானது என்பதை நீங்கள் அறிவீர்களா? அநேகர் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு மகானாகவே நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகில் பிறந்த எல்லாருடைய பிறப்பை விட வித்தியாசமானது. அவர் உலக வரலாற்றிலே ஒரு முக்கிய இடம் வைக்கிறார். அவர் ஒரு முக்கிய நோக்கத்தை நிறைவேற்ற உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விசேஷத்தையும் அவர் உலகில் வந்த நோக்கத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள். யார் இவர் என்ற பெயரில் ஒளிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியை தொலைக்காட்சி வாயிலாகவும் யூடியூப் செயலி வாயிலாகவும் பல்வேறு இடங்களிலிருந்து கவனித்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அகிலமெங்கும் குதூகூலமாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பெருநாளை முன்னிட்டு எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இவ்வுலகிலே எத்தனையோ விதமான பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. சில பண்டிகைகள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டும் உரியதாகும். உதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கென்று சில பண்டிகைகள், அண்டை மாநிலமாகிய கேரளாவுக்கென்று ஒரு பண்டிகை, ஆந்திராவுக்கென்று ஒரு பண்டிகை, இப்படி ஒரு மாநிலத்தில் வசிக்கிற மக்களுக்கு மட்டும் என்று கொண்டாடப்படுகிற பண்டிகைகள் உண்டு. இன்னும் சில பண்டிகைகள் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய மக்களுக்காக மட்டும், அம்மொழியை பேசும் மக்கள் எங்கு இருந்தாலும் அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள். ஒரு சில பண்டிகைகள் ஒரு நாட்டிற்கு என்று மட்டும் கொண்டாடப்படும். இப்படி பல வகையான பண்டிகைகள் மக்களாலே கொண்டாடப்படுகையில் அதில் ஒன்றாகத்தான் அகிலமெங்கும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கென்று கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக கிறிஸ்துமஸ் காணப்படுகிறது. இது குறித்த சிந்தனைகளும் கண்ணோட்டங்களும் இது குறித்த கருத்துக்களும் பல்வேறு வகையிலே மாற்றம் கொண்டிருந்தாலும் இதனுடைய கருத்து ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பதாகும். எனவே இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்றோ கிறிஸ்துமஸ் பண்டிகை குறித்தோ பேசுவதற்காக அல்ல, மாறாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் கருத்தியலை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதாவது கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இந்த உலகத்தில் எத்தனையோ மாமனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள், அநேக சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அதிலே பலர் அறிவியல் வல்லுநர்கள், இன்னும் பலர் சமுதாய சீர்திருத்தவாதிகள், இன்னும் பலர் பேரரசர்கள். இப்படி பலவிதமான சாதனைகளை புரிந்தவர்கள், மனுக்குலத்திற்கு பல நன்மைகளை செய்தவர்கள், முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் இந்த பூமியிலே தோன்றி சாதித்து மறைந்திருக்கிறார்கள். இவர்களில் ஒருவரை போன்ற தோற்றம் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று கருதுபவர்களும் உண்டு. ஆனால் அப்படி அல்ல, இவருடைய பிறப்பிற்கு ஒப்பிட முடியாத ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இவருடைய பிறப்பை குறித்து என்ன சொல்லுகிறது அதை நாம் பார்ப்போம். மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூலுடைய முதலாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர்கள் நமக்கு எழுதி தருகிறார். முதலாம் அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
பல மாமனிதனுடைய பிறந்த நாளையும் அவருடைய மறைவு நாளையும் கொண்டாடுவது இவ்வுலகத்திலே வழக்கம். சில மனிதர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அது அரசு விழாவாக எடுத்து கொண்டாடப்படுவது உண்டு. ஆனால் இவருடைய பிறப்பு வித்தியாசம், இதற்கு பல காரணங்களை சொல்ல முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இவ்வுலகத்திலே பிறந்த எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு வரலாற்றுக்கு உட்பட்டவர்கள். வரலாறுக்குள் தான் அவருடைய தோற்றமும் வாழ்க்கையும் மறைவும் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய இவருடைய பிறப்பு ஒரு வரலாறுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக இவரில் வரலாறு உட்படுகிறது, இவருக்குள் வரலாறு வருகிறது. மற்றவர்கள் வரலாறுக்குள் வருகிறார்கள், ஆனால் இவருக்குள் வரலாறு வருகிறது. அது எப்படி என்றால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த உலக வரலாறே கிமு கிபி என்று கிறிஸ்துவை வைத்துதான் பகுக்கப்பட்டு கணக்கிடப்படுகிறது. ஆகவே இவர் இந்த வரலாற்றிற்கு அப்பாற்பட்டவர். அதே வேளையில் இவருடைய பிறப்பு என்பது ஒரு வரலாற்று மா உண்மை. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஏதோ திடீர் ஒரு நிகழ்வாக நடந்துவிடவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்தோ, அதாவது என்றைக்கு பிறந்தார், அவருடைய பிறப்பு மெய்யா இல்லை போலியா, இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஜென்ம பூமி இதெல்லாம் உண்மைதானா என்பதை குறித்த ஐயமும் இல்லை, அதை குறித்த தர்க்கமும் இல்லை. அதெல்லாம் வரலாற்று தெளிவுகள். இன்று வரைக்குமாக யூதய நாட்டில் இருக்கிற எருசலேமிற்கு புனித பயணமாகவோ சுற்றுலா பயணமாகவோ செல்கிற மக்கள் இயேசுபிரான் பிறந்த இடத்தையும் அவர் வாழ்ந்து அர்ப்பணி ஆற்றி அவர் சுற்றித் திறந்த இடங்களையும் நேரில் பார்த்து அநேக தடயங்கள் எல்லாம் நேராக கண்டு வருகிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை என்பதையும், இந்த பைபிள் சொல்கிற கூற்று அனைத்தும் சத்தியம் என்பதையும் இன்றைக்கும் ஆதாரமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தெளிவாக இந்த வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இவருடைய முன்னோருடைய பட்டியலில் ஏறத்தாழ ஒரு 52 தலைமுறை பட்டியல், அவருடைய பெயர் எல்லாம் தெளிவாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய தந்தையின் பெயர், தாயின் பெயர் தெளிவாக நாம் இவர்கள் படித்தோம் அல்லவா. யோசேப்பு என்கிற ஒரு மனிதர், மரியாள் என்கிற ஒரு பெண், இவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மன உறுதி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் திருமணம் நடக்கவில்லை. இந்த யூதய நாட்டு கலாச்சாரத்தின்படி திருமண நிச்சயம் நடந்துவிட்டால் அவர்கள் ஒரு கணவன் மனைவியாகத்தான் கருதப்படுவார்கள். இப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு திருமணம் இன்னும் நடைபெறவில்லை. இதற்கிடையிலே யூதயா நாட்டை சார்ந்த மக்கள், குடியிருக்கிற மக்கள் எங்கு இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு வந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை மாமன்னாலே பிறப்பிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இந்த யோசேப் என்பவரும் மரியாள் என்பவர்களும் போகிறார்கள். இவர்கள் போது முன்பதாகவே பரிசுத்த ஆவியினாலே கன்னியாய் இருந்த இந்த மரியாள் கருவுறுகிறாள். அப்பொழுது இந்த யோசேப்பு அவர் நீதிமான், பிறர் முன்னிலையில் இவளை அவமானப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ரகசியமாக இந்த திருமண காரியத்தை தள்ளிவிட வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். அப்பொழுதுதான் வானலோகத்திலிருந்து தூதர் அவருக்கு காட்சி அளித்து அவருக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறார். இந்த மரியாள் கன்னிகையாய் இருக்கிற இவள் கருவுற்றிருப்பதை குறித்து நீ சந்தேகப்பட தேவையில்லை. அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினாலே, இது ஏதோ திடீரென்று நடந்த நிகழ்வு அல்ல என்பதை மறுபடியும் சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். இப்படி தேவ தூதர்னாலே இந்த விளக்கத்தை பெற்ற யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டு போகிறார். பெத்லகேம் என்ற அந்த இடத்துக்கு அவள் போகிறார்கள். அந்த இடத்துல தங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு விடுதி கிடைக்கவில்லை. பயணிகள் தங்கக்கூடிய சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அந்த வேளையில தேவ திட்டத்தின்படி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட அந்த கால நிர்ணயத்தின்படி மரியாளாகிய இந்த அன்னை இயேசுவாகிய பாலகனை பெற்று கால்நடைகள்
உணவு உண்ணக்கூடிய அந்த முன் அணையில இவரை கடத்துகிறார். அப்பொழுது இது யார் என்பதும் இவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. இது திடீர் நடந்த சம்பவம் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல, 6000 7000 ஆண்டுகளுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இவருடைய பிறப்பை வேத வாக்கியங்கள் தெளிவாக சொன்னது. அதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசியினுடைய புத்தகம் 7வது அதிகாரம், ஏசாயா 7வது அதிகாரத்துல 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள், கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், ஒரு கன்னிகை தானாகவே கர்ப்பவதி ஆவாள். இது ஒரு அடையாளம். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு இறை வாக்கு. இந்த இறை வாக்கு யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அதே பெயரை நாம் இப்பொழுது படித்த இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாறு தொடர்பாகவும் படிக்க முடியும். 23வது வசனத்துல 22-23 மத்தேயு 1வது அதிகாரத்தை இப்படி வாசிக்கிறோம், தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இவருடைய பிறப்பின் மற்றொரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இவருடைய பெயருடைய அர்த்தம் இம்மானுவேல் என்பதன் அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். மனுக்குலத்தில் பல ஆண்டுகளாக இல்லை என்றால் ஆதி முதலாகவே இறைவனை தேடுகிற ஒரு உணர்வு, உள் உணர்வு மேலோங்கி இருந்தது. பல வகையில் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை காண வேண்டும், கடவுளை தரிசிக்க வேண்டும், கடவுளை சென்று சேர வேண்டும் என்ற பல முயற்சிகள் மனுக்குலத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் பொழுது மனிதன் கடவுளை போய் சேர முடியாத சூழ்நிலையில், அவனுடைய முயற்சியினால இது நடக்காது என்ற நிலை இருக்கும் பொழுது தேவனே மனிதனை தேடி வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். மனிதனாலே பார்க்க முடியாதவர், மனிதனாலே சென்று அடையக்கூடாதவர் மனிதனிடத்துல நேரடியாக ஒரு மனிதனாய் வந்தார். ஒரு மனித அவதாரம் என்று எளிமையாக சொல்லிவிட முடியாது. பல அவதாரங்களுள் இது ஒரு அவதாரம் என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ தற்காலிகமாக இவர் ஏற்படுத்தப்பட்ட, இவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்றும் சொல்லிவிட முடியாது. மனிதனை போன்று என்று அல்ல, மனிதனாகவே தன்னுடைய இறைத்தன்மையில சற்றும் குறைவு இல்லாமல், ஒரு கடவுளுக்கு என்னென்ன தகுதிகள், ஒரு கடவுளுக்கு என்னென்ன இயல்புகள், ஒரு கடவுளுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் பரிபூர்ணமாக நிறைவாக கொண்டிருந்து அதே நிறைவில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தகுதிகள், என்னென்ன குணாதிசயங்கள், என்னென்ன இயல்புகள் இருக்க வேண்டுமோ அதை கொண்டவராய் அதிசயமாய் பிறந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இவருடைய பிறப்பு என்பது அதிசயமான ஒரு பிறப்பு. மற்றவர்களைப் போல தாயும் தகப்பனும் இணைந்து பிறக்கவில்லை, கன்னிகையாக இருக்கும் பொழுதே தூய ஆவியானவராலே கருவுற்றவரா இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பூரண மனிதனாய் பிறந்தார். அதனாலே இந்த வேதம் சொல்கிறது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். கடவுள் ஒரு மனிதனாக வெளிப்பட்டார், மனிதனில் தன்னை காண்பித்தார். அதுதான் இந்த இயேசு கிறிஸ்து. அப்படியாக பிறந்தவர் பிறக்கிற வேளையிலேயே இவருடைய பிறப்பை குறித்தும் தேவதூதர்கள் சொன்னாகவே, ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துமஸை குறித்து பலவிதமான கருத்துக்கள் உங்களுடைய மனதிலும் எழுந்திருக்குமானால், இன்றைக்கு வேத வாக்கியங்களை வைத்து ஆதாரமாகவும் எளிமையாகவும் நாங்கள் நினைப்பூட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு இதிலிருந்து கருத்துக்களை தெரிவிப்பது என்னவென்றால், இயேசு என்பவர் தேவன், முழுமையான தேவன், முழுமையான மனிதனாக இந்த பூவுலகிலே பிறந்தார். அவர் பிறப்பை ஏன் பிறந்தார் என்ற கேள்வி வரக்கூடும். இவர் பிறந்ததனால எனக்கு என்ன என்று வரக்கூடும். அதையும் இந்த வேதம் சொல்கிறது. இவர் இப்படி பிறந்திருக்கும் பொழுது அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையில் ஆடுகளை கவனித்து இரவிலே காத்து கொண்டிருக்கும் பொழுது
பரலோகத்திலிருந்து வான தூதர்கள் தோன்றி அவர்களுக்கு இந்த செய்தி அறிவித்தார்கள். என்ன செய்தி? அவர் சொன்ன செய்தி என்னவென்று கேட்டால், லூக்கா எழுதின நற்செய்தியினுடைய 2:10 தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இவருடைய பிறப்பு. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பெற்றோருக்கும் இந்த பெற்றோர் சார்ந்த குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும். இல்ல என்ன, அவருடைய சுற்றத்தாருக்கு, அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு, அவருடைய ஊராருக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இந்த குழந்தை பிறந்தது நிமித்தமாக ஒரு குடும்பத்திற்கோ ஒரு இனத்திற்கோ ஒரு தேசத்திற்கோ என்று ஒரு எல்லை இல்லாமல் எல்லா மக்களுக்கும் அனைத்துலக மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி கிறிஸ்துமஸ் என்கிற இந்த கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு மனிதர்கள் கையாளுகிற விதங்கள் பல வகைகள். விருப்பமான அசை உணவுகள், பல வகையான உணவுகளை உண்டு, ஆடம்பரமான பல காரியங்களை செய்து, வசதி உள்ளவர்களும் வசதி இல்லாதவர்களும், வசதி கொண்ட அநேகர் பெரிய நட்சத்திர விடுதிகளிலே கேளிக்கை விடுதிகளிலே அதிகமான பணத்தை செலவு செய்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவார்கள். வசதி இல்லாதவர்களும் எப்படியாவது கடனாக பெற்றாவது இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி சந்தோஷமாய் இருப்பவர்கள் ஆடம்பரமாக உண்டு. ஆனால் இதெல்லாம் மெய்யான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்ல. இதெல்லாம் மெய்யான கிறிஸ்துமஸுடைய அறுத்தாகிய கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதல்ல. இங்கே சொல்லுகிற சந்தோஷம் எல்லா மனிதருக்கும். அந்த சந்தோஷத்தின காரணம் அடுத்தவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இந்த சந்தோஷம், அவர் இரட்சகராய் வந்தார். என்ன இரட்சகர்? இந்த மனுக்குலம் அனைத்தும் பாவம் செய்து இந்த பாவத்தினாலே தேவனை சென்றடையாமல் தேவன் தருகிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனே மனிதனாய் பிறந்தார். அவர் மனிதனாய் வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யாத பூர்ணமான மனிதனாய் வாழ்ந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே தடையாய் இருக்கிற இந்த பாவத்தை தொலைப்பதற்காக சிலுவையிலே தன்னையே பலியாக அவர் ஒப்பு கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரையும் சிலுவையிலே விட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்து பரமேறி போய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் தான் இரட்சகர். இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக காப்பாற்றும்படியாக இரட்சகராகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஏதோ நமக்கு ஒரு பண்டிகை ஆசரிப்பதற்காக, நம் ஆடம்பரமாக உல்லாசமாக பல காரியங்களை செய்து சந்தோஷம் இருப்பதற்காக என்று அல்ல, மாறாக மனுக்குலத்திற்கு இரட்சகராக தோன்றின அந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுதல். அவர் பிறந்தவர் குழந்தையாகவே இல்லை, அவர் இன்றும் அவர் குழந்தை அல்ல, அவர் குழந்தைய படங்களை வைத்து கொண்டாடுவதல்ல, மாறாக இரட்சகராக எருசலேமிலே பிறந்த அந்த கிறிஸ்து இன்றைக்கு அவரை நம்புகிற உள்ளங்களிலே இரட்சகராய் பிறக்க ஆசைப்படுகிறார். அதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே இதை கவனித்துக் கொண்டிருக்காருமே அவர்களே, உலக வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நிலையான சந்தோஷம் வேண்டுமானால், ஒரு நிலையான மகிழ்ச்சி வேண்டுமானால், எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற இந்த செய்தி, உங்களுக்கு இரட்சகராக பிறந்தார் என்பதும் உங்களை காப்பாற்றுவதற்கு அனைத்து காரியங்களும் செய்து முடித்தார் என்பதுதான் மிகுந்த சந்தோஷம். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பில் மட்டும் சந்தோஷம் இல்லை, அவர் வாழும் பொழுது எல்லா வகை மக்களுக்கும் சந்தோஷம். பசியாய் இருந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், பிணியாளிகளுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார், அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அற்புதமான விடுதலையை கொடுத்தார், இன்னும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பரிசு நன்மை செய்து சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் அவர் தரக்கூடிய இரட்சகராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பார். சந்தோஷம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக என்னை சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து
உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக்கொள்ளும் போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேத வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்பொழுது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே மனுமக்கள் மீது அன்பு கொண்டு அந்த மனுமக்களை காப்பாற்றுகிற எங்கள் பரமபிதாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூ உலகிலே பாவத்தினாலே கடவுளை சேர முடியாமல், கடவுளை காண முடியாமல், பாவத்தின் தண்டனைக்கு தகுதியாயிருந்த மனுமக்களை நேசித்து இந்த பூ உலகிலே தேவனாயிருந்தவர் முழுமையான மனிதனாக ஒரு பாலகனாக பிறந்து முழுமையான மனிதனாக வாழ்ந்து இரட்சகராக பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையை கொடுக்கும்படி சிலுவையிலே தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். மிகுந்த சந்தோஷத்தை எல்லா ஜனத்திற்கும் கொடுக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். மெய்யான சந்தோஷத்தை பாவத்திலிருந்து நீக்குவதன் மூலமாய், பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மூலமாய் அனைவரும் பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்களை உம்முடைய கரத்தினாலே உயர்த்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். உம்மை ரட்சகராக கண்டுகொள்வதற்கு நீர் உம்மை வெளிப்படுத்தும். நீர் சீக்கிரமே வரப்போகிறீர். நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதையும், அவரை நம்பும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீர் என்பதையும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள உதவி செய்யும். உம்மையே நம்பி நீர் தருகிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறவை தாரோம். அனைத்தையும் லட்சரும் ஆண்டருமாய் இயேசுக்கு திருநாமத்திலே துதிகன மகிமையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு அற்புத செய்தி மெய்யா
சொல்லுது ஒரு அற்புத செய்தி, மெய்யான செய்தி. அறிவிக்கப்பட்டபடியே வந்தார் என்றும், மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வந்தார் என்றும் கேட்டோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை மீட்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானத்தை கொடுப்பார். இந்த அன்புள்ள ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான நிம்மதியை உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870074441. இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.